ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் ஷாப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இதுவும் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த ஸ்வீட்டை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையே ஜெலிச்சுக்கிறேன். பாருங்கள், எல்லா மாவும் ஜெலிச்சிட்டேன். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பூரி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணுங்க. பாருங்கள், மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன். இந்த மாவு வந்து நல்லா ஒரு 1 hour நல்லா ஊறுட்டாங்க. காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் 1 cup அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். மைதா எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கணும். 2 cup அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த சுகர் வந்து நல்லா கரையணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 spoon அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதனால தான் 1 spoon அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 tablespoon அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாக்க வந்து நல்லா கெட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சிக்கிறேன். பாருங்கள், லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு 5 minutes நல்லா கொதிக்கிட்டேங்க. 1 கம்பி பதம் வந்தால் போதுங்க, ரொம்ப கொதிக்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள் எப்படி ஊறியிருக்கு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதையே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதையே ரோல் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், ரோல் மாதிரி செஞ்சிட்டேன். இப்போ கத்தியில் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப பெருசாக வேணால் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஒவ்வொரு மாவை நல்லா சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் உருட்டிட்டேன். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதை திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி வச்ச மாவை இந்த மாதிரி மெலிசாக திரட்டிக்கணுங்க. ஒரு பக்கம் கனமாகவும் ஒரு பக்கம் மெலிசாவும் திரட்டக்கூடாதுங்க, எல்லாமே ஈக்குவலாக திரட்டிக்கணும். பாருங்கள், நான் எப்படி திரட்டிக்கினேன், இந்த அளவுக்கு திரட்டிக்கணுங்க. பாருங்கள், எவ்வளோ மெலிசாக திரட்டிக்கினேன், இந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கணுங்க. இப்போ இந்த மாவு மேலே வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவும் அப்ளை பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சப்பாத்தியை திரட்டிட்டு இந்த சப்பாத்தி மாவு மேலேயே இந்த மாதிரி நான் போட்ட மாதிரியே போட்டுக்கணும். பாருங்கள், எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். ஒவ்வொரு சப்பாத்தியாக போடும்போது அது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவும் அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு சப்பாத்தியும் நான் இப்படி போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா சப்பாத்தியும் போட்டாச்சு. இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி ரோல் பண்ண போகிறேன்னு இதையே அப்படியே பிடிச்சிக்கின்னு டைட்டாக ரோல் பண்ணணுங்க. காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். உங்களுக்கு மைதா மாவு வேணான்னா கூட நீங்கள் கோதுமை மாவில் கூட செஞ்சிக்கலாங்க. நான் ஸ்வீட் ஷாப்பில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த லாஸ்டில் எட்ஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணி நல்லா மடிச்சிக்கிறேன். அது அந்த ரோல் வந்து பிரியக்கூடாது. பிரிஞ்சால் தனித்தனியாக அந்த லேயர் வந்துடும். அதனால் தண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மாவு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள், அப்படியே லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவை நம்ம இதே பிளேட் மேலே இப்படி நல்லா அழுத்தி தட்டிக்கலாம். தடியாக இருக்காத மாதிரி ஈக்குவலாக தட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி தட்டியிருக்கேன். இப்போ இதையே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயக்கூடாதுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், போட்ட உடனே 1 minute அப்படியே மேலே அப்படியே மெதங்குது. பாருங்கள், அடுத்ததாகவும் போட்டுக்கிறேன். ஒரு 3 3 போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டோன்னா ஒன்றா போய் ஒட்டிக்கும்.
இது வந்து நல்லா வேகணுங்க, இல்லைனா உள்ளே வந்து மாவு மாவாக இருக்கும். அதனால் நல்லா வேகணும். பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, அப்படியே லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஜீராவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வரையும் தான் போட்டு எடுத்துக்கணும், ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுங்க. பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கினேன். இந்த மாதிரி வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனே செஞ்சு கொடுக்குறாங்க, அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டும் கம்மியாக இருக்குங்க. பார்க்கவே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.